அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயாநாடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 84வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய அனைத்து ஏற்பாட்டிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு இந்த நிமிடத்தில் நன்றிழந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளநிலை தமிழ்துறையினுடைய தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளினுடைய இரண்டு நூல் கருத்துரையாளர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஒருவர் முதுகலை தமிழ்துறையினுடைய 2ஆம் ஆண்டு மாணவி ஏ கோகிலா அவர்கள். ஃபாரன்ஹீட் 451 என்று சொல்லக்கூடிய ரே பிராட்பரி அவர்களினுடைய மொழிபெயர்ப்பு, அது அதனுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த புதினம் குறித்து பேச உள்ளார். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் இன்னொரு பேச்சாளராக நம்மிடையே இணைந்திருப்பவர் இளநிலை வணிகவியல் நெரு செயலாண்மையியல் துறை மாணவி துறை வழங்குவதற்கு அவர்கள் குவியரசு ஆவமுடையவர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு நூல் கருத்துரையாளர்கள் நம்மை இணைந்துள்ளனர். முதலாவதாக இங்கு நூல் கருத்துரை வழங்குவதற்கு முதுகலை தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவி கே கோகிலா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நூல் வாசிப்பு முற்றத்தில் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு ஃபாரன்ஹீட் 451. இதை எழுதியவர் ரே பிராட்பரி. இந்த நாவல் வெளிவந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 1953 வெளிவந்திருக்கு. இது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல். அமெரிக்கால 1950 அப்புறம் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை தான் இந்த நாவல் ஒரு மையமா கொண்டு வந்திருக்குது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த அமெரிக்க அரசு தடை விதித்த ஒரு சில விஷயங்களை இந்த நாவல் வந்து வெளிப்படுத்துது. அமெரிக்க அரசுக்கு எதிராக ஒரு எழுத்தாளர்களோ இல்ல படிப்பாளர்களோ என்ன மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத அரசு ரொம்ப கவனிக்குது. அந்த மாதிரி கவனிக்கிறப்ப அரசுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையுமே தடை பண்றாங்க. தடை பண்றப்ப இருக்க புத்தகங்கள் தடை பண்றது அதிகமாகிக்கிட்டே வருது. இப்படி அதிகமாகிக்கிட்டே இருந்ததுன்னா எதிர்காலத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறத ரே பிராட்பரி அப்படிங்கிற அந்த எழுத்தாளர் இந்த நாவல்ல மையமா கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இல்லாம எதிர்காலத்துல இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சூழலை மையமிட்டு எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எழுதப்படுற இலக்கியங்கள் எல்லாமேன்னு மருட்சி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில ரே பிராட்பரி எழுதின ஃபாரன்ஹீட் மருட்சி இலக்கியத்துக்குள்ள வருது. அமெரிக்கால 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த நாவல் வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் அமெரிக்கால புத்தகங்களை தடை செஞ்ச விஷயங்களை தான் இந்த நாவல் வந்து பெரிதுமா வெளிப்படுத்துது. முக்கியமா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தீயணைப்பாளன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப யாரை நம்ம மையமிடுவோம், ஒரு தீய அணைக்கிறவங்களதான் நம்ம தீயணைப்பாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நாவல் யாரை சொல்றாங்க அப்படின்னா ஒரு புத்தகங்களையோ புத்தகங்கள் நிறைந்த வீடுகளையோ எரிக்கிறவங்களதான் தீயணைப்பாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த இலக்கியம் ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய இலக்கியமா திகழ்கிறது. அதுபடி இந்த தீயணைப்பாளன் அப்படின்னு சொல்றது யார ஒரு கதை தலைவன், இந்த நாவலுடைய கதை தலைவன் ஒரு தீயணைப்பாளன், யாரு புத்தகங்களை எரிக்கிறவங்க. இந்த கதை தலைவன் வந்து முதல்ல தீ அணைக்கிறது அப்படி புத்தகங்களை எரிக்கிறப்ப ரொம்ப பேர் ஆர்வம் கொள்றாரு. ஒரு நெருப்பை பார்த்தாலேன்னு அவருக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. அப்படிப்பட்டவரு கடைசியில என்ன ஆகுறாரு அப்படிங்கிறத பெரிதும் இந்த நாவல் வந்து வெளிப்படுத்துது. மோன்ட் வாக் அப்படிங்கிறவர் தான் கதை தலைவன். அவருடைய மனைவி பேரு மில்லி, பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு பேர் வந்து கிளாரிஸ். அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். மேல இன்னும் இந்த இதுல முக்கியமா கதாபாத்திரமா இடம்பெறுறவங்க யாரு அப்படின்னா கேப்டன் பியூட்டி அப்படிங்கிறவங்க, இன்னொன்னு பேராசிரியர் ஃபேபஸ். இந்த அஞ்சு பேரும் மிக முக்கியமான கதாபாத்திரமா இந்த நாவல்ல இருக்கிறாங்க. இந்த நாவல்ல
இந்த சமூகம் எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றதுனால இது எதிர்கால நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கும். அப்படி வளர்ந்திருக்கிற சமயத்துல அங்க இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான மனநிலைமைகள்ல இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லுது. மக்கள் எப்படின்னா பக்கத்து வீட்டுல நடக்கிறத கூட அவங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. இப்ப கூட இருக்குது, ஆனா அது வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேன்னு அடைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு புல் மேல இருக்கிற பனித்துளியை பாக்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்புறம் காலநிலை மாற்றங்களை கவனிக்கிறதுக்கும் நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கிளாரிஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து மோன்டாக் அவருடைய வாழ்க்கையை வந்து திசை திருப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைகிறாங்க. அந்த கிளாரிஸ் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மோன்டாக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்னா மூன்று தலைமுறைகளா அங்க வந்து புத்தகங்கள் யாருமே படிக்கல அந்த ஊர்ல. என்ன ஊரு அப்படின்னு இந்த கதை ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா எதிர்காலத்துல எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழலாம் அப்படிங்கிறதுக்காக ஊருடைய பேர் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. இந்த கிளாரிஸுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மோன்டாக்குக்கு என்ன மாதிரியான மனநிலையை உண்டாக்குதுன்னா புத்தகங்கள்ல அப்படி என்ன இருக்குது, அதை எதுக்கு தடை பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிப்பாரு. கிளாரிஸுடைய மாமா அப்படின்னு சொல்றவங்க சென்ற நூற்றாண்டுல புத்தகங்கள் என்ன புத்தகங்களை எப்படியெல்லாம் மக்கள் வரவேற்றாங்க, புத்தகங்களை எப்படியெல்லாம் அவங்க பெருசா கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மக்கள் எப்படிலாம் அவங்களுக்குள்ள உறவாடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை ஒவ்வொன்றா கிளாரிஸ் இந்த மோன்டாக்கு எடுத்து சொல்லுவா. அப்படி சொல்றப்ப கிளாரிஸ் மோன்டாக்கு இந்த மாதிரிலாம் தோணும், நம்ம அப்பனா புத்தகங்களை நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள வரும். அதே மாதிரி இவர் தினமும் தீயணைப்பாளன் அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தீயணைப்பாளன் அப்படிங்கிற போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாரிஸ சந்திச்சுட்டு போறதுனால அங்க போய் அங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த ஒரு வீட்டை எரிக்க போவாங்க. அந்த வீட்டை எரிக்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல புத்தகங்களை எடுத்துட்டு வருவாரு. இவருக்கு எப்படி அந்த நல்ல புத்தகங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய வீட்டுல சுவர் தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தொலைக்காட்சியில நம்மளுடைய வரலாறுகளை ஒருத்தர் வந்து யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப இந்த மாதிரி முக்கியமான அந்த பேரெல்லாம் அவர் ஞாபகம் வச்சுக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து எரிக்க போகிறப்ப அந்த பேர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிடுவாரு. நோட் பண்ணி வச்சுட்டு அங்க போய் தேடுறப்ப அந்த புத்தகங்கள் ஏதாவது அவருக்கு முக்கியமான ஏதாவது ஒரு புத்தகங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அந்த புத்தகங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு வயதான பெண்மணி வீட்டுக்கு வந்து போறாரு. போறப்ப அவங்களுடைய வீடு வந்து புத்தகங்களால நிறைஞ்சு இருக்குது. புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அங்க இருக்கிற தீயணைப்பு நிலையம் என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டையும் எரிச்சுட்டு வந்துருவாங்க. எரிச்சுட்டு வர்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வீட்டுக்காரங்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு மனநல காப்பகத்துக்கு கார்ல அழைச்சிட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து ஃபுல்லா எரிஞ்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி அந்த முதியவர் வீட்டுக்கு போகிறாங்க. போறப்ப மோன்டாக்கு அதே மாதிரின்னு அந்த வீட்டை எரிக்கிறதுக்கான ஆயத்தமாக்குறாங்க. அந்த பெண்மணிய வெளியில கூட்டி வர்றதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பொண் வந்து வரவே இல்லை. கடைசியில அந்த பியூட்டி அப்படிங்கிற கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா அவங்களையும் அப்பனா எரிச்சிருங்க, இது என்ன சாதாரணமான விஷயம் தானே, நம்ம டெய்லி பாக்குற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரியே அந்த முதியவளை எரிச்சிடுறாங்க. இவர் அப்ப யோசிக்கிறாரு, ஒரு புக்குக்காக இவங்க வந்து இவ்வளவு தூரம் சாகுற அளவுக்கு வர்றாங்கன்னா அப்ப அந்த புக்ல ஏதோ இருக்குது, நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போகிறாரு. அந்த பெண்மணி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இதை பாக்குறாங்க. அந்த பெண்மணி மோன்டாக் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாரு, அதை பாக்குறாங்க. ஆனா அந்த பெண்மணி யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லல. அவங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு போய் அந்த பெண்மணி இறந்ததை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை திருடிட்டு போனாரு இல்லையா, அதை தலகாணி கடையில ஒளிச்சு வச்சிடுறாரு. அவருடைய மனைவிக்கு இல்ல வேற யாருக்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை வந்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொலைபேசியில அழைச்சு இவரை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா இவங்க வீட்டையே எரிச்சிருவாங்க. இந்த மாதிரிதான் நடக்கும். அதனால யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கிடுவாரு. பியூட்டி அப்படிங்கிற அந்த கேப்டன் வந்து என்ன செய்வாருன்னா ஒவ்வொரு தீயணைப்பாளனையும் கவனிப்பாரு. அவங்களுடைய செயல்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் தீ அணைக்கிற வேலையை செய்யறப்ப அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த புத்தகங்களை அந்த தீயணைப்பாளர்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கேப்டன் ஒவ்வொருத்தரையும் யோசிக்க ஆரம்பிப்பாரு.
ஒவ்வொருத்தரையும் கவனிக்க ஆரம்பிப்பாரு. அப்படி இந்த தடவை மோன்டாக்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்ட்டு ஒரு நாள் லீவு கேக்குறாரு. அதே மாதிரின்னு லீவு கேக்குறவும் இவருக்கு வந்து டவுட்டே வந்துருச்சு. அப்ப இவன்ட்ட ஏதோ ஒரு புக் இருக்கு அப்படிங்கிற டவுட் வருது. ஆனா இது வந்து மோன்டாக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் லீவு கேக்குறாரு. அன்னைக்கு நான் நீ கண்டிப்பா நைட்டு நீ வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு நான் இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இனிமே நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. வேலைக்கே போக மாட்டேன் நினைக்கவும் இவரு நிறைய சொல்றாரு, புத்தகங்கள்லாம் அழிவுக்கு தான் காரணம். புத்தகங்கள் இருந்தது அப்படின்னா முந்தி சென்ற நூற்றாண்டுல எப்படி இருந்தது, ஒரு புத்தக எழுத்தாளர் வந்து இன்னொரு புத்தக எழுத்தாளரை தாக்குற மாதிரியும், ஒரு புத்தக எழுத்தாளர் இன்னொரு புத்தக எழுத்தாளரை உயர்த்தி பேசுற மாதிரியும் இப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. யாருமேனு உண்மையை சொல்லலை, எல்லாம் கற்பனையா தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆனா இவருக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா, ஃபேபஸ் அப்படிங்கிற பேராசிரியர் சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் அவருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. பேராசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய கடந்த கால வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையானது, உண்மையான ஒண்ணா இருக்கும். இப்ப இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து ஒரு பொய்யான நிகழ்வுகள் மட்டும்தான் இருக்குது, யார் சொல்றதையும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி ஃபேபஸ் நிறைய சொல்லுவாரு. ஆனா இவர் ஒரு தீயணைப்பாளன் தெரிஞ்சுக்கிட்டும் அந்த ஃபேபஸ் இவ்வளவு விஷயங்களும் சொல்லுவாரு. இவர்கிட்டயும் நிறைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஃபேபஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட அந்த மோன்டாக் என்ன சொல்லுவார்னா, நான் எப்படியாவது இந்த இதுல இருந்து வெளியில வரணும், புத்தகங்கள்ல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொல்லவும் அவர் வந்து புத்தகங்கள்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவும் அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒவ்வொரு தீயணைப்பாளருடைய வீட்லயும் கொண்டு போய் ஒரு புத்தகத்தை ஒழிச்சு வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு தொலைபேசியில தீயணைப்பு நிலையத்துல கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா, கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த தீயணைப்பாளர்களுடைய வீட்டை எரிச்சிருவாங்க. இப்படி எத்தனை தீயணைப்பாளர்களுடைய வீட்டை எரிப்பாங்க, எல்லா தீயணைப்பாளர்களோட வீட்டையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் புத்தகங்கள் இருக்கு, அப்ப எல்லாருமே புக்கு படிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுனால அவங்களுடைய மனநிலையே மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல அந்த ஃபேபஸ் வந்து இந்த ஐடியாவை வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து எப்படியாவது மக்கள் மனசுல நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியை திங்க் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாரு. போய்கிட்டே இருக்கிறப்ப வீட்டுல அவங்களுடைய மனைவி அவங்களுடைய தோழிகள் எல்லாருமேனு ஒரு சுவர் தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் அப்ப உள்ள போய் ஒரு கவிதையை வாசிச்சு காட்டுவாரு. ஒரு புத்தகத்தை படிக்கிறதே குற்றம், கைது செய்யற அளவுக்கு, கொலை செய்யற அளவுக்கு போகிற ஒரு நாட்டுல இருந்துகிட்டு ஒரு கவிதையை வாசிச்சு சொல்றப்ப அவங்க வந்து அந்த மோன்டாக்க ரொம்ப திட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவரு நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, சமூகத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு பெண்மணிகிட்டையும் சொல்ற மாதிரி சொல்றாரு. நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய நீ உனக்கு இது வந்து மூணாவது திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. முதல் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சு, ரெண்டாவது கணவன் இறந்து போயிட்டான், மூணாவது திருமணம் தான் நீ பண்ணிருக்கிற, உங்களுக்குள்ள என்ன அன்பு இருக்குன்னு நீங்க இப்ப இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இன்னொரு பெண்மணிகிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ உன்னுடைய குழந்தைகளை மாசத்துல 3 நாள் மட்டும்தான் சந்திக்கிற, உன்கிட்ட என்ன அன்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. மூணாவது பெண்மணி எதுவுமே பேச மாட்டாங்க, அதனால இவரும் எதுவுமே பேச மாட்டாரு. மில்லி சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய சமூகத்துல என்னென்ன மில்லி அப்படிங்கிறது அவருடைய மனைவி. சமூகமே ஒட்டு மொத்தமா அன்பே இல்லாத சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு, கணவன் மனைவி கிட்ட என்ன அன்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட எதுவுமே அந்த இடத்துல சொல்லாம விட்டுருவாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்து மில்லிக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமையும் இருக்காது, அவங்களுக்குள்ள குழந்தைகளே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும். அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு, குழந்தைகள் இருக்காது. இந்த கிளாரிஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து காட்சி தருவா. அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது, அவ இறந்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படின்னா, ஒரு விரைவா ஒரு ஒரு கால ஓட்டத்துக்கு தக்கன விரைவா ஓடக்கூடிய ஒரு ஒரு சமுதாயமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜெட் கார் பயன்படுத்துற ஒரு சமுதாயம். இப்ப ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 200 மீட்டருக்கு ஒரு விளம்பர பலகையை வச்சிருக்கிறாங்க. அந்த விளம்பர பலகையில இங்க இருந்து ஆரம்பிக்கிற அந்த விளம்பர பலகையில இங்க நின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் தெரியாது, ஆனா கார்ல ஜெட் கார்ல வேகமா போகிறத பாக்குறப்ப அந்த விளம்பரம் ஈஸியா புரியும் அப்படிங்கிறாங்க. அது என்ன காரணம், இந்த ஜெட் கார் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது. அப்படின்னா அந்த அவ்வளவு ஸ்பீட்ல போகிறவங்களுக்கு அவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதோடைய விளம்பரம் புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமுதாயம் புத்தகத்தை எப்படி படிப்பாங்க, புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் செலவிடணும். இவங்க நேரத்தையேன்னு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு தக்கன மாத்தி வைக்கிற சமூகமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி புத்தகத்தை படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல்ல கொண்டு போறாங்க.
அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த மாதிரி எல்லாம் கவிதையெல்லாம் வாசிச்சு கட்டுறாரா, காட்டவும் தீயணைப்பாளர்களுக்கு நிலைய தீயணைப்பாளர்கள் நிலையத்துக்கு அந்த பெண்மணிகள் எல்லாருமேனு தொலைபேசியில அழைச்சு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து புத்தகம் வச்சிருக்கிறாரு, கவிதை வாசிச்சு எங்களுக்கு காட்டினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லவும் அவங்க இவனுக்கே தெரியாம இவனுடைய வீட்டை இவனை வச்சே எரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பிளான் போடுறாங்க. அப்படி பண்றப்ப இவன் மோன்டாக் என்ன செய்யறான், அந்த ஃபேபஸ் அப்படிங்கிற அந்த ஃபேபஸ் அப்படிங்கிற அந்த பேராசிரியர் சொன்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தீயணைப்பு நிலையத்துக்குள்ள எப்படியாவது போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க என்னன்னா மோன்டாக்க வச்சேன்னு அந்த அவங்களுடைய வீட்டை எரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி மோன்டாக்கு தீயணைப்பு நிலையத்துக்குள்ள போகிறப்ப வா உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. மோன்டாகோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த அவங்களுடைய வீட்டையே எரிக்க வைக்கிறதுக்கு மோன்டாக்கு வச்சு எரிக்க வைக்கிறாங்க. மில்லி என்ன செய்யறானா அங்கிருந்து மில்லி என்ன செய்யறானா அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியில ஓடி வர்றா. நான் மனநல காப்பகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அவங்க கிட்ட எதுவுமே பேசாம பேக் எடுத்துட்டு வேமா அந்த காருக்குள்ள ஏறி போயிடுறா. கார் ஜெட் வேகத்துல வேமா போயிருது. இவரு அங்க இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஃபேபர் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டேன்னு. அந்த வீட்டை எரிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க, இனிதான் எரிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அவரு எரிச்சிடுறாரு. அங்க அவங்க கூட வந்தது ரெண்டு தீயணைப்பாளர்கள், கேப்டன் இவர் ஒருத்தர், மொத்தம் இத்தனை பேர் இருக்கிறாங்க. கூட ஒரு மோப்பநாய், எந்திர மோப்பநாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இந்த மோப்பநாய் அங்கேயேதான் சுத்திட்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த மோப்பநாய் இவரை வந்து கொன்றும், ஊசி மூலியமா அவரை கொன்றும் அந்த மாதிரி ஒண்ணு. இவர் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அந்த வீடு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவரை வந்து கொன்றுவாங்க, ஒண்ணு கொலை செஞ்சிருவாங்க இல்லைன்னா கைது செஞ்சிருவாங்க. அதனால இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த மூணு பேர்த்தையும் மண்ணெண்ணெய் நிறைஞ்ச ஒரு கார் முன்னாடிதான் அவர் நின்னுட்டு இருக்கிறாரு. அதைதான் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வீட்டை எரிச்சு முடிக்கவும் மண்ணெண்ணெய் அந்த இருக்கிற அந்த காரை திறந்து விட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொன்றுடுறாரு. கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றப்ப பின்னாடி இருந்து அந்த எந்திர மோப்பநாய் வந்து ஓடி வந்துருது, ஓடி வந்து இவருடைய காலை கடிச்சிருது. இவரு அந்த தள்ளி விடுறேன்ட்டு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மேலேயே அந்த நாயை வந்து தள்ளி விட்டுறாரு. ஆனா காலை வந்து காலில் அந்த மோப்பநாயோடைய ஊசி பட்டுருது, ஊசி படவும் அந்த கால் ஃபுல்லா மரத்து போயிருது. காலில் சுரணே இல்லை, ஒரு காலில். இவர் எப்படி அங்கிருந்து எப்படியாவது இவர் வந்து தப்பிச்சு போகணும், அதுக்காக முயற்சி பண்றதுக்காக எந்திரிச்சு நின்று ஒத்த காலில் நடந்து நடந்து எப்படியோ போயிடுறாரு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அந்த காலில் மரத்து போனது எப்படியோ மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேபஸ் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கேட்கிறாரு. ஃபேபஸ் வீட்டுல போய் அவர் கேட்கிறப்ப அவர் இங்கிருந்து நீ வந்து ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் போயிரு, நம்மளுடைய ஆளுங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இவர் போறதுக்கு முன்னாடி நியூஸ்ல சொல்றாங்க என்னன்னா, எந்திர மோப்பநாய் ஒண்ணு நம்மளுடைய இதுல இருந்து இறந்து போயிருச்சு, இதனால வெளி மாநிலத்துல இருந்து ஒரு எந்திர மோப்பநாய வர வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த மோப்பநாய் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல கை வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கையில கைப்பட்ட இடத்துல உள்ள வாசனையை முகர்ந்து பார்த்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து தேடுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரோபோ அப்படிங்கிற மாதிரி. இது அதே மாதிரி அவர் மன்னனை அந்த பிடிச்சிருந்தார்ல, அந்த கைப்பிடிய மோந்து பார்த்து இவர் எங்க போயிருக்காரு அப்படிங்கிறத ஃபேபஸ் வீடு வரைக்கும் தேடி வர்ற அளவுக்கு போயிடும். இவர் அங்கிருந்து தப்பிச்சு போகணும், அதனால ஆத்தங்கரை வரைக்கும் போயிடுவார். அங்கிருந்து ஆத்தங்கரையில இருந்து குதிச்சிருவாரு. இந்த மோப்பநாய் குதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மோப்பநாய் பின்னாடி வரும். ஆத்தங்கரைக்கு அப்புறம் அவர் எங்க போனாருன்னு அந்த மோப்பநாய்க்கு தெரியாது. ஆத்தங்கரையிலே அப்படியே போய்கிட்டே இருந்தவரு, அப்புறம் உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் ஆத்துலயே போய்கிட்டே இருந்தவரு, பாதி தூரத்துக்கு அப்புறம் யாரோ இவரை வெளியில எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் மாதிரியே நிறைய பேர் அங்கனக்குள்ள இருப்பாங்க. எல்லாருமேனு புத்தகம் வாசிக்க கூடியவங்க, ஆனா புத்தகம் கையில இல்ல யார் கையிலயுமேனு. என்னன்னா இவங்க எல்லாருமே நடமாடும் மனிதர்களா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நடமாடும் புத்தக மனிதர்களா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க, நாடோடிகளா இருக்கிறாங்க. இவங்க ஒரு புத்தகங்களை மனப்பாடம் செய்து அவங்களுடைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்படிப்பட்டவங்க என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே சந்திக்கிறப்ப அவங்களுடைய புத்தகங்களை பத்தி சொல்லி பார்ப்பாங்க. அது மத்தவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே சொல்லி வைக்கிறப்ப இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் பைபிள்ல ஒரு பகுதி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நீ எங்கள்ல ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க கூட போயிடுறாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, சிந்தனைகளை ஒடுக்கும் அதிகாரமும் ஒதுக்கும் அரசும் சமூகத்தோட அழிவுக்கு அடிக்கல் நாட்டும் அப்படிங்கிறத ஒரு நாவல் தரும் எச்சரிக்கையா இந்த நாவல் வந்து குறிப்பிடுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. உண்மையில் ஒரு நீண்டதொரு உரை என்றே கருத வேண்டும். மருட்சி இலக்கியம் என்றால் என்ன, தீயமைப்பாளரின் குணம் என்ன என்பதனை விளக்கி
புத்தகத்தின் சிறப்பினை சுட்டிக்காட்டி படிப்படியாக தன்னுடைய நூல் கருத்துரையை தொடங்கினார். பொதுவாக புத்தகத்தின் ஒரு பக்கம் திறக்கப்படும் பொழுது நரகத்தின் வாசல் மூடப்படுகின்றது என்பதை நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த புத்தகத்தை பாதுகாக்க வாசிக்க அமெரிக்க மக்கள் நடமாடும் புத்தகம் மனிதர்களாக மாறி எவ்வளவு துன்பமுற்றார்கள் என்பதை பதிவு செய்யும் விதமாக இருந்தது இன்றைய நூல் கருத்துரை. மாணவி கே கோகிலா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் கல்லூரியை சார்ந்த இளநிலை வணிக நிர்வ செயலாண்மையில் 3ஆம் ஆண்டு மாணவி ஜோதிமணி அவர்கள் கவிஞர் புவியரசு எழுதிய ஜென் கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வர்றார்கள். அவர்களை வருக என வரவேற்கின்றோம். திக்கட்டும் தேன் தமிழ், திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் இந்த தமிழ் நூல் வாசிப்பு முற்றத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நூல் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நூல் ஜென் கதைகள். இதன் ஆசிரியர் கவிஞர் புவியரசு. இவர் திறமை வாய்ந்த தமிழ் கவிஞர் மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர். 2009ஆம் ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் சமீபத்தில் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறார். இந்த ஜென் கதைகளில் கவிஞர் புத்தர் பற்றிய ஏராளமான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். புத்தர் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டே விஷயம், ஒன்னு மதம், இன்னொன்னு தியானம். அதாவது இந்த புத்திசமை நம்ம ஒரு மதமா பார்க்காம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தரக்கூடிய ஒரு வழிமுறையா பார்க்கணும். திருக்குறள் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை கொடுக்குதோ அதே மாதிரிதான் இந்த புத்திசமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை வந்து எடுத்துரைக்குது. அதனால இதை வந்து வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு புத்திசம், அதாவது ஒரு நல்ல வழிமுறையா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம புத்தர் பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதுல ஒன்று இருக்கு. நம்ம புத்தர் தலைமையில இருக்கிறது வந்து தலைப்பாகைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நானும் இந்த நூல் படிக்கிற வரைக்கும் இது தலைப்பாகைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா புத்தர் வந்து வெயில உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அவர் தலையில வெயில் படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக 108 நத்தைகள் வந்து அவர் தலை மீது அமர்ந்திருக்கு. அவர் தலையில வெயில் படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக. இதுதான் புத்தர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரெண்டாவதா தியானம். தியானம் செய்யும் போது ஒருத்தருடைய ஆயுள் காலத்தை கூட்ட முடியும். என்ன ஒரு சின்ன சாதாரண தியானம் செய்யறது மூலியமா ஒருத்தவங்களோட ஆயுள் காலத்தை கூட்ட முடியுமான்னு நம்ம கேட்கலாம். பட் ஆனால் அது வந்து உண்மை, அறிவியலால் விளக்கப்பட்ட ஒரு உண்மை. இது வந்து புற்றுநோயாளிகள்லாம் இருப்பாங்க. நம்ம உடம்புல வந்து டெலோமியர் அப்படின்னு ஒரு குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் வந்து எவ்வளோ அளவுக்கு பெருசா இருக்கோ அவ்வளோ அளவு நம்மளோட ஆயுள் காலம் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறுசு ஆகும். அந்த டெலோமியர் குரோமோசோம் சிறுசு ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஆயுள் காலம் குறையும். அப்படி இருக்கும்போது இந்த புற்றுநோயாளிகள் அந்த மாதிரி குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு வந்து டெலோமியர்ன்ற குரோமோசோம் வந்து சின்னதா தான் இருக்கும். அப்படி அவங்க எல்லாம் வந்து தியானம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை தியானம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டெலோமியன்ற குரோமோசோம் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களோட ஆயுள் காலம் வந்து கூடும். இது வந்து அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த தியானம் செய்யறது மூலியமா நமக்கு வந்து சுய விழிப்புணர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லட்சியம், நம்ம யாரு, நம்மளோட வாழ்க்கை பயணம் எப்படி போகணும், அது மாதிரி நல்ல சிந்தனைகள்லாம் நமக்குள்ள நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து தியானம் பண்ணி சில நாட்கள் பல ஆண்டுகள் தியானம் பண்ணும்போது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒரு வாரம் அந்த மாதிரி குறுகிய காலத்தை தியானம் பண்ணோம்னா ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும், முகப்பொழிவு கிடைக்கும். இப்ப புத்த துறவியர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித கவலையுமே இருக்காது. காசு இருக்கா இல்லையா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசும்போது நமக்கே வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல ஏராளமான தகவல்களை வந்து கவிஞர் சொல்லியிருக்காரு. இதுல நான் படிச்சதுலயே அவங்களுக்கு கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புற ஒரு கதை வந்து சாதாரணம்ன்ற ஒரு கதை. இந்த சாதாரணம்ன்ற கதை எப்படின்னா குருஜி வந்து புத்தர் கிட்ட கேக்குறாரு, சாரி ஒரு புத்த துறவியர் வந்து ஒரு சிஷ்யர் வந்து குருஜி கிட்ட கேக்குறாரு, அதாவது நீங்க வந்து எப்படி மற்ற மனிதர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்க ஏன் இப்படி தனிச்சு தனிமையா விளங்குறீங்க, சிறப்பித்து விளங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது
அந்த குரு சொல்றாரு, நான் வந்து பசிச்சா சாப்பிடுவேன், தூக்கம் வந்தா தூங்குவேன் அப்படிங்கிறாரு. அப்ப சிஷ்யருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி குழம்பும் போது அவரு குருவை பார்த்து கேக்குறாரு, இவர் வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாரா இல்ல எதுதான் சொல்றாரு அப்படின்னு கேக்கும்போது குருவை பார்த்து அவர் சொல்றாரு, இல்ல நீங்க வந்து என்கிட்ட பொய் சொல்றீங்க, மத்தவங்களுக்கு உங்களுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம், நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே பசிச்சா சாப்பிடுறீங்க தூக்கம் வந்தா தூங்குறீங்க, மத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேக்கும்போது அதுக்கு குரு சொல்றாரு, நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது, மத்தவங்க சாப்பிடும் போது சாப்பாட்டுல கிடையாது, குழப்பத்திலயோ சிந்தனையிலயோ இல்ல பேசிக்கிட்டோ சாப்பிடுறாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, சாப்பிடும் போது சாப்பிட மட்டும்தான் செய்யறேன், சாப்பிடுறதுல மட்டும்தான் என்னோட முழுமையான கவனம் இருக்குது, நான் சாப்பிடும் போது சாப்பாடாவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. தூங்கும் போது நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது, கவலையில கனவுல அந்த மாதிரி என்னோட மனசை அழைப்பாயாது, தூங்க மட்டும்தான் செய்யறேன், அதுல மட்டும்தான் என்னோட கவனம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் குரு இந்த சிஷ்யருக்கு புரியுது, நம்ம குரு வந்து இவ்வளவு தனித்துவமானவரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம முழுமையான கவனத்தோட பண்ணணும், அப்படி கவனத்தோட பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமையும் பாரம் இல்லாமையும் முழுமையான சக்சஸ்ஃபுல்லா, அதாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து மாறிடும், 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். இததான் வந்து அதாவது செய்வதை திரும்ப செய்ததுதான் யோகம் அப்படின்றத வந்து பகவத்கீதை சொல்லுது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த தியானம் அதெல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் எழுதினதுதான். அதெல்லாமே இப்போ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு வந்து போயிடுச்சு, அங்க இருக்கிற பெப்சி கோகோ எல்லாம் இங்க வந்து கல்ச்சர் மைக்ரேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது முழு கவனத்தோட பண்ணணும், அதுதான் வந்து இந்த கதையோட கருத்து. தேங்க்யூ, நன்றி. மிகவும் சுருக்கமான உரையாக இருந்தாலும் கூட தியானம் குறித்த பல தகவல்களை நம்முடைய பதியமிட்டு சென்றார். தியானம் செய்வதின் இன்றைய தேவை என்ன, பரபரப்பான இக்கால சூழ்நிலையில் தியானத்தினால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, நற்சிந்தனைகளை எந்த வகையெல்லாம் தியானம் என்பது நமக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கின்றது, செய்வன திருந்த செய் என்பது முதலான பல முத்தான கருத்துக்களை நம்மிடையே பதியமிட்டு சென்ற மாணவிக்கு நன்றி. அடுத்தபடியாக நூல் கருத்துரைக்கான நேரம். நூல் கருத்துரை வழங்க வருமாறு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயனாரா ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய 2 மாணவிகள், அதாவது தமிழ்த்துறை அல்லாத வேற்றுத்துறையில் பயிலுகின்ற 2 மாணவிகள் தாங்கள் எடுத்துக்கொண்ட நூல் வாசிப்பினை மிக செவ்வையாகவும் நேர்த்தியாகவும் இன்று நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். இது வாசிப்பு முற்றம் 86. இதில் அமெரிக்க இலக்கியமான ஃபாரன்ஹீட் 451 என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டுங்கிறது வெப்பத்தை அதிகமாக்கி காட்டுறது. வெப்பம் அதிகமாக அதிகமாக என்ன நடக்குன்னா கருகி போயிடும். அதன் நூலினுடைய தலைப்பிலே தெரியும். அப்போ அமெரிக்க இலக்கியங்கள் புத்தகங்களுக்கு தடை செய்ய காலத்தில் அது எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்தது என்பதை இந்த நூலாசிரியர் பதிவு பண்ணுறார். அதை தமிழ்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னாங்க கோகிலா. அப்படி சொல்லும் பொழுது தீயணைப்பாளர்னா நமக்கு யாரை தெரியாது, தீயை அணைக்கிறவங்க, ஆனால் இங்கே தீயை மூட்டுறவங்க தீயணைப்பாளர் என்பது போன்ற ஒரு வடிவத்தை தந்தாங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த எங்கெல்லாம் புத்தக அலமாரி இருக்கிறதோ, எங்கெல்லாம் புத்தக நூலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் அந்த நூலினை அழிப்பது எரிப்பது அல்லது வீட்டையே அழித்து எரிப்பது என்ற ஒரு கொள்கை உடையவராக அந்த காலகட்டம் இருந்தது என்பதை அந்த நூல் காட்டுகிறது என்பதும், இந்த நூலினுடைய கதை தலைவன் நூலை எரிப்பவனாகவே எப்பொழுதுமே காட்சி அளிக்கிறான், ஆனால் அவன் கூட ஒரு நேரத்தில் மாறி கவிதைகளை சொல்லுகின்ற காட்சியாக அந்த கடைசியில் காட்டப்படுவது மாறிய மனநிலையை உணர்த்துகிறது. உண்மைதான், எதிர்காலத்தை சுட்டுவது என்பது, இதில் எதிர்காலம் என்பது மக்கள், மக்கள் பக்கத்துல என்ன நடக்கிறது என்பதை யார் அறிவாங்க, யோசிச்சு பார்த்தோன்னா எதிர்காலத்து இன்னைக்கு இருக்கிற மக்களே அண்டை வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாம ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த நூல் ரொம்ப சொல்லுது. அப்ப அங்க என்ன நடக்கும், இன்னைக்கு கூட யாரோ மனிதன் இருக்கிறான்னு நினைப்பான், அன்னைக்கு அது கூட நினைக்க மாட்டான் என்பது போல ஒரு செய்தி. கிளாரிஸ் 3 தலைமுறையாக யாரும் புத்தகங்களை படிக்கவில்லை, 3 தலைமுறை யாரும் புத்தகம் படிக்கலையா, புத்தகம் தடை செய்யப்பட்ட காரணத்தினால் படிக்கவில்லை. சென்ற 100 ஆண்டு மக்கள் புத்தகத்தை எப்படி கொண்டாடினாலும் தெரியுமா என்று அவங்க பேசிக்கிறாங்க, சம்பாஷணம் நடக்குது. புத்தகங்கள் இருந்தால்
இன்று தீ வைத்துக் கொளுத்துகின்ற பழக்கம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப உண்மையிலேயே ஆசிரியர் புத்தகங்களை படிக்காமல் இருக்கின்றதை ஒரு செய்தியாக வைத்து உருவகித்து மிகப்பெரிய அளவில் எழுதியிருக்கிறான்னு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா நூல் படிக்கல நானு. இவங்க சொன்ன செய்தியில இருந்து நம்ம உள்வாங்கிறது என்னன்னு சொன்னா, புத்தகங்களை படிப்பவர்களை எதிர்க்கிறவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை இடித்துரைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாவல் செய்யப்பட்டதா என்று எண்ணம் தோன்றுகிறது. ஒரு புத்தகம் படிக்கிறவங்களை பார்த்தா அவங்களை வந்து மனநல காப்பகத்துல கொண்டு போய் விட்டு அந்த புத்தகம் இருக்கிற அந்த வீட்டை எரிக்கிற வழக்கம் இருந்தது என்று ரொம்ப கொடுமையா இருக்கு. இது நடந்திருக்க முடியுமா? அப்படி நடந்தா என்னவாகும்? என்ன பொறுத்தவரை இது ஒரு உருவகம் அப்படிதான் நினைக்கிறேன் நானு. முன்னூலை படித்து நாம் தெளிவடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். சாகும் அளவுக்கு வருகிறார்கள், ஏன்னா புத்தகம் படிக்கிறவங்களை சாகடிக்கிற அளவுக்கு வராங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கு. புத்தகங்கள் அழிவிற்கு காரணம் என்று எண்ணுகிறார்கள். ஆனா அதுல ஒரு நூலை எடுத்து வந்து அந்த கதை தலைவன் வச்சுக்கிட்டு அவன் கவிதையை வாசிக்கிறான். இந்த கவிதை வாசிப்பது புத்தகம் படிப்பது ரெண்டுமே குற்றம். இவனுக்கிட்ட வெளியே தெரிஞ்சா இவனையுமே அந்த எரிக்கிற வேலையிலிருந்து இவனை நீக்கிடுவாங்க, இவனையுமே எரிச்சிருவாங்க. இப்படி புத்தகத்தை எப்படி படிப்பார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது காட்சிப்படுத்தப்பட்டு காட்டப்படுகின்ற எல்லாமே இந்த புத்தகங்களை படிக்க வைப்பதற்காக இந்த நாவல் தோற்றம் அளிக்கிறதோ? ஏன்னா படிக்காட்டினா எரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு 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 அழுத்தமான ஒரு விளைவினை ஏற்படுத்த வேண்டும் என்று நூலாசிரியர் நினைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த நாவலில் தெரியுது. புத்தகத்தை எப்படி படிப்பார்கள் தெரியல, ஆனா படிக்காம எப்படி விட முடியும்? அப்ப படிக்காம விடுபவர்கள் எல்லாம் புத்தகத்தை எரிப்பவர்களாக கருதப்படுகிறார்களோ என்பது ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இந்த மோப்பநாயை வச்சு ஒரு ரோபோ மோப்பநாயை வைத்து ஒரு செய்தியை சொன்னாங்க. இவைகள் எல்லாம் நாம இந்த கதைகளோடு புணர்த்தி பார்க்கின்ற பொழுது ஒண்ணு மட்டும் நிச்சயமா விளங்குது. இந்த புத்தகம் படிக்காமல் இருக்கின்றவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது புத்தகங்களை படிப்பவர்களை பகிஷ்கரிப்பவர்களை அவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக, அல்லது புத்தகம் படிக்காத இளைஞர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா புத்தகங்களை எரிக்கின்ற வழமை பெரும்பாலும் போர்க்களத்தில் நிகழ்ந்திருக்கு. இலங்கையில் நிகழ்ந்தது, இன்னும் சில நாடுகள்ல புத்தக மிகப்பெரிய நூலகங்கள் எரிக்கப்பட்டு பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்து போனது உண்மைதான். ஆனா இது இந்த கதையில என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, புத்தகங்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதுதான். ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா அவங்க கோகிலா வந்து சரளமா சொன்னாங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு வாசிச்ச ரெண்டு பேருமே ஆங்கிலம் வேறு துறை என்பதனால அடிக்கடி அவங்களோட இந்த ஆங்கிலம் வந்து அவங்களை இடர்படுத்தி கொண்டே இருந்தது என்றாலும் சமாளித்து கொண்டு ரொம்ப அழகா அவங்க அதை தமிழிலே பேசி முடிச்சாங்க. அவங்களுக்கு பாராட்டு. ரொம்ப சிறப்பாக இருந்தது முதல் நூல். இரண்டாம் நூல் ஜோதிமணி ஜென் கதைகள், புவியரசு கவிஞர் புவியரசு ஜென் கதைகள். இந்த ஜென் கதைகள்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அது என்ன சொல்ல ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க. அது உள்ளால இருக்கிற செய்தியை பாருங்க, அது ஒரு மித்தே அவங்க சொல்லிட்டாங்க. என்னன்னா புத்தருடைய தலையில பாத்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு புத்தருக்கு தலைப்பாக சொல்ற ஒரு குடி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அது வந்து சிற்பியா ஒரு வடிவம் படுத்திருக்கான்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு புதியதாக ஜென் கதையில கிடைச்ச ஒரு செய்தி, 1000 நத்தைகள் அவர் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு வெயில் படாம பாதுகாத்தது என்பது மித்து தான். நிகழ்ந்திருக்க முடியுமா, நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் தெரியல, யோசிக்கவே முடியல. அது ஒரு மித்துன்றது வந்து ஒரு ஒரு கற்பனை கலந்த ஒரு செய்தி அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டாம. இது ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க, அத ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எப்படின்னா புத்தருடைய வாழ்க்கை வந்து மதம் சார்ந்தது ஒன்று, அவர் மதம் புத்த மதத்தை தோற்றுவித்தவர். இன்னொன்று அவர் தியானம் செய்து நல்ல அறிவினை பெற்று மக்களுக்கு வந்து ஆசையே அழிவுக்கு காரணம் என்பதை உணர்த்தியவர் என்கின்ற தியான வாழ்க்கையை காட்டினாங்க. தியானம் மேல தத்துவம் என்பது, தியான தத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கூறு. அதுக்கு பிறகு இந்த குரோமோசோம் பத்தி ஒரு செய்தி சொன்னாங்க, அறிவியல் ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு. தியானம் செஞ்சா அந்த குரோமோசோம் வந்து எல்லாருக்குமே பெருசா இருக்கும், அது வளர வளர குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா தியானம் செய்யா மறுபடியும் அதை வளர்ந்துரும், அப்ப ஆயுள் நீளும். புதிய செய்தியா தான் இருந்தது எனக்கு. இருந்தாலும் கூட அறிவியல் பூர்வமாக அதாவது நிறுவப்பட்ட ஒன்று என்று கூறின காரணத்தினால அது கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது மாதிரி வாழ்வியல் முறைமை, அது செல்லும் நோக்கம், தியானம் அமைதி தருகின்ற நிலைமை. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கதையை ஒண்ணு சொன்னாங்க, சாதாரணன்ற கதை. இந்த குருஜியும் புத்த துறவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறது. அப்ப பேசும்போது உங்களுக்கு என்ன, ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் கேட்டபோது அவர் சொன்னார், நான் சாதாரண நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் அவ்வளவுதான் என்னுடைய வேலைன்னு சொன்னபோது, இதான் எல்லாம் செய்யறாங்க, நீனா பூஜா செய்யற அப்படின்னு அந்த அந்த அவருடைய பின்பற்றுபவர் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாரு, நான் சாப்பிடுகின்ற பொழுது சாப்பாட்டை மட்டுமே சிந்தித்து சாப்பிடுவேன். மற்றவர்களைப் போல சாப்பிடுகின்ற பொழுது வேறு சிந்தனையை கொண்டு வந்த குவித்து கத்தி கொண்டு பேசிக்கொண்டு கோபப்பட்டு கொண்டுலாம் சாப்பிட மாட்டேன். என்னுடைய சாப்பாடு என்பது சாப்பிடுவது மட்டுமே. அதே மாதிரி தூங்கும் பொழுது நான் தூங்குவது மட்டுமே செய்வேன், வேறு சிந்தனைக்கு போக மாட்டேன். நல்ல கனவுகள் கூட எனக்கு மிகப்பெரிய அளவுல வந்து சோதிக்காது. அப்ப அதுதான் என்னுடைய வேறுபாடுன்னு சொன்ன பொழுது அவன் உணர்ந்தான், உண்மைதான்.
எதை செஞ்சாலும் அதுவாக செய்ய வேண்டும். ரொம்ப பெரிய தத்துவம், மிகப்பெரிய தத்துவம். எதை செய்கிறோமோ நாம் அது அதைவாக செய்ய வேண்டும். அதை விடுத்து வேறாக செஞ்சோம்னா அது பயனில்லாமல் போயிடும். கோபம் வரது காரணமே அதுதான். நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுவாகவே இருக்கணும், அதான் முக்கியம். இதுல ரொம்ப அழகா அந்த அந்த தத்துவத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த கதையை வழியாக அந்த ஜென் கதையில இருக்கிற அந்த ஒரே ஒரு கதையை மட்டும் சொன்னாங்க. அதை முழு கவனம் செய்தால் உயர முடியும். கொஞ்சம் நேரம் பேசினாலும் ஜோதிமணி வந்து நச்சுன்னு சில செய்திகளை சொன்னாங்க. முழு கவனம், எல்லாத்திலும் முழு கவனம் செய்தால் வாழ்க்கையில் உயர முடியும். கவனம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செய்வன திருந்த செய்தல், சேரிட மருந்து சேருது அப்படி வழக்கமா சொல்லிட்டு போவோம். இப்ப செய்வன திருந்து செய்தல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இதை அவங்க ரொம்ப அழகா வலியுறுத்தி இந்த ஜென் கதைகள்ல கொஞ்சமா இருந்தாலும் கூட, சரி கொஞ்ச நேரம் பேசினாலும் கூட, ரொம்ப அழுத்தமான பதிவுகளை இங்கே பதிந்து அந்த கதையை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியமைக்காக அவருக்கும் நன்றியை தெரிவித்து, இரண்டு பேருமே இன்னைக்கு ரொம்ப நல்ல அதாவது தத்துவார்த்த நூல்களை எடுத்துனாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு எடுத்தவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய தத்துவம், நூலை படியுங்கள் என்று சொல்வதற்காக, நூலைப்படி காலை மாலை நூலைப்படி, பாரதியார் சொல்ற மாதிரி நூலை படியுங்கள், பாசிட்டிவா சொல்லாம நெகட்டிவா சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன், அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஜென் கதைகள்ல தத்துவங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ வந்து தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றால் முழு கவனம் செலுத்து, செய்வன திருந்த செய் என்கின்ற இந்த இரண்டு பெரிய தத்துவத்தை இந்த இரண்டு மாணவிகளும் ரொம்ப அழகாகவும் நேர்மையாகவும் சீர்மையாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. சரளமா இருந்து பேச்சு, சில இடங்கள்ல அவங்களுக்கு ஆங்கிலம் இடர்படுத்தியது, அது அவங்க மேல தப்பு இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் நிறை, அதுல அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனாலும் இவ்வளவு அழகா தமிழ் பேசின அவங்களுக்கு பாராட்டுகளை வாழ்த்தியும் சொல்லி, நல்ல ஒரு நிகழ்வினை வழிவகுத்து தந்த ஐயநாடார் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரிக்கும், அவருடைய தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், இந்த விழாவினை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற பேரா சாந்தி அவர்களுக்கும், வினோத் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அத்துணை பேராள பெருமக்களுக்கும், குறிப்பாக மாணவர்களுக்கும், சிந்திக்கின்ற பொழுது உயர்வான சிந்தனை, அந்த சிந்தனை சிந்தனையில் முழு கவனம், நேர்மை நேரிய சிந்தனை, அதே நேரத்தில் செய்கின்ற வேலையை திருந்த செய்தல், இவைகள் உங்களை உயர்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு மாணவிகளின் நூல் கருத்துரையை உள்வாங்கி அவற்றை தொகுத்து திறனாய்வு நோக்கிலே நல்லதொரு கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நூல் கருத்துரை வழங்க வருமாறு டி என் ராமசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் 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 மேடம். இந்த நிகழ்வு வந்து நன்றாக இருந்தது, மிகவும் சுவைபட இருந்தது. அந்த பேசுல ரெண்டு பேருமே வந்து கோகில மேடமா தான் சரி, ஜோதிமணி மேடம் வந்து ரொம்ப அருமையா அந்த கருத்தை வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது குறிப்பா வந்து ஜோதிமணி மேடம் வந்து மிக குறைவான நேரம் தான், அந்த குறைவான நேரத்துல அந்த சாதர் அதாவது சாதாரணம் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி உள்ள செய்திகள் சொன்னாங்க. எப்பவுமே எந்த செயலுமே நம்ம கல்லூரியில இருப்பது போல டெடிக்கேஷன், டிவோஷன், இன்வால்மெண்ட், இதுதான் மொத்தம். ஏன்னா இந்த ப்ரோடியூ ஏற்பாட்ரி அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து எந்த செயலையும் முழுமையான கவனத்துடன் செஞ்சோம்னா அந்த கவனத்துடன் செய்யக்கூடிய செயல்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இல்லை. அது அந்த கதையில சொல்றாங்களா, படுப்பு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் அப்படின்னா, சாப்பிடும்போது வந்து அந்த சாப்பாடை மட்டும் ருசிச்சு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு மனசுல போய் சேரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அதே மாதிரி தூங்குறது அப்படின்னா தூக்கத்துல மட்டுமே இன்வால்மெண்ட்டோட இருந்தோம்னா அது கண்டிப்பா நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு பேசும்போது ஜோதிமணி வந்து சொல்லும் போது அந்த குரோமோசோம் பத்தி சொன்னாங்க. அது நான் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, நான் அந்த 77 to 80 வரைக்கும் நம்ம கல்லூரியில படிக்கும் போது பிஎஸ்சி பாட்டனி படிக்கும் போது ஆன்சலைட் ஜுவாலஜில எங்க தங்கமணி சார் சொல்லி கொடுத்தது இன்னும் ஜாபத்துல இருக்கு. அதாவது இந்த ஆட்டோசோம் அல்லோசோம் பாங்க, அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம், அதுல 22 ஆட்டோசோம் அண்ட் 1 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து அல்லோசோம் பாங்க, செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு. அதுல எக்ஸ் இருந்ததுன்னா வந்து பெண் இருப்பாங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னா ஆண் குரோமோசோம் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கிறத நிர்ணயிப்பது வந்து ஆணா பெண்ணாங்கிறத நிர்ணயிப்பது வந்து ஒரு ஆண் தான். அவருடைய வைக்ரமோசம் அங்க போய் சேர்ந்துச்சுன்னா அது ஆணா பிறக்கும், வைக்ரமோசம் போய் சேரலன்னா எக்ஸ்எக்ஸ்ஆர்ந்து பெண்ணா பிறக்கும் அப்படிங்கறத அன்னைக்கு சொன்னது. இந்த பாப்பா சொல்ல போது அது எஸ்பெஷலி அந்த ஜோதிமணி மேடம் அந்த பாடத்தை பத்தி சொல்லும் போது உடனே எனக்கு நினைவுகள் வந்தது. நம்ம கல்லூரியில மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அன்பு மேடமா இருக்கிறோம், அன்பு மேடம் வினோத் சாரு, மேடம் சாந்தி மேடம், அதே மாதிரி வந்து சிங்கப்பூர் சாரு, எங்க என்னுடைய இனிய நண்பர் நம்ம ஆர்முசாமி, எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கோகில மேடம் சொல்லும் போது இந்த பைபிள்ங்கிற வார்த்தை ரொம்ப சொன்னாங்க. அதுல நம்ம காலேஜ் பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த படிப்பது சுகமேங்கிற எரியபிள் சாருடைய புக்கை படிச்சாலே போது படிக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுவும் பிஹோல்டு ஐ பிஹோல்டு த லைட், அதாவது வந்து பைபிள் அப்படிங்கிறது வந்து பீயிங் த லைட் டெட்ராடல் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இடம் பைபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லுவாங்க. இப்ப இந்த நிகழ்வுகளை நல்லா நடத்துற உங்க அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நல்லதொரு கருத்துரை வழங்கிய டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி.
நூல் வாசிப்பு முற்றம் 84வது நிகழ்வு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் இத்தருணத்திலே நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் அவர்களுக்கும் நன்றி கூறி கொள்கின்றோம். நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.